வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இந்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் இருக்கக்கூடிய கலை செடிகளை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதை கலை செடின்னு சொல்லாமல் நம்மளுக்கு பயன்படுகின்ற உணவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான மருத்துவ குணங்கள் அதில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வயல்களுக்கு நிறைய தலைச்சத்து கொடுக்குதுங்க. இந்த மாதிரி மூலிகை செடிகள் எல்லாம் வந்து நம்ம மறந்தனால தாங்க நம்ம வந்து நிறைய நோய்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். எது எதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, எதை எதை எது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இதன் பெயர் அம்மான் பச்சரிசி. இதை பயன்படுத்துவதனால் தாய்மார்களுக்கு பால் சுரக்கும், ஆஸ்துமா நோய் குணமடையும், மருக்கள் காய்ந்து கொட்டிவிடும், வயிற்றுப்போக்கு குணமடையும். மணத்தக்காளி கீரை. இதை வந்து நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா தானாக வளரக்கூடிய ஒரு கலைச்செடி தாங்க இதுவும். இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம பயன்படுத்தணுன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சலும் வயிற்று புண்ணும் குணமடையும். வெள்ளை பொன்னாங்கண்ணி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டுருப்போம். ஆனால் எங்கள் வயலில் வந்து பார்த்திங்கன்னா தானாக வளர்ந்துட்டுருக்கு. வாரத்தில் ரெண்டு நாள் இதை சேர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குப்பமேனி தலை. விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமச்சல், ஆஸ்துமா, குடல் புழுக்கள், மூட்டுவலி மற்றும் தலைவலி குணமாகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து சில அலர்ஜி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த தலையை நெல்லில் காய வச்சு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்து தேய்ச்சி குளித்தா அது குணமடையுங்க. தூதுவளை. இப்போ இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர்த்துக்கு இந்த தலையை பற்றி தெரிஞ்சிருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தால் இந்த தலையில் வந்து ரசம் வச்சு குடித்தோன்னா உடனே சரியாக போகும். குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுப்பாங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் கலை செடியாக வளர்ந்துருக்காங்க. துத்தி. இவங்க தாங்க எங்கள் வயலில் நிறைஞ்சி வளர்ந்துருப்பாங்க. இவங்கனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜியை போக்கும், உடல் சூட்டை தணிக்கும், மூல நோயை போக்கும், ஆண்மை பெருக செய்யும். தினமும் காலையில் 3 அல்லது 5 இலையை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தியங்காய் மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பூளைப்பூ. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் மாதிரி இருக்கும். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் வடியக்கூடிய அந்த பூளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பூளைப்பூன்னு வச்சுருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சிறுகன் பிள்ளை சொல்லிட்டு. இவங்கனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய்கள் வந்து குணமாகுங்க. இந்த மூலிகையின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நாயுருவி. இதன் இலைகளை வந்து சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் வலுவாகும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை வந்து குணமாக்குங்க. அதிக வேர்வை வரக்கூடியவங்களுக்கு வந்து வேர்வை அடங்கும். ஆறாத காயம் இருந்தால் இதன் இலைகளை அரைத்து கட்டி வைத்தால் விரைவாக காயமாறும். மேலும் இச்செடியின் அடி வேரை பல் துவக்க பயன்படுத்தினால் பற்கள் மிகவும் வலுவாக இருக்கும். காட்டி கீரைகளில் இதுவும் ஒரு கீரைங்க, மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வகையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. முடக்கத்தான். இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. எங்கள் வயலில் அண்ணாமத்தான் வளர்ந்துட்டுருக்கு. இவங்கனால என்ன சத்துக்கள்னு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் நிறையா இருக்குங்க. மேலும் இதை சாப்பிட்றதுனால மலைச்சிக்கல், மூல நோய் இதெல்லாம் குணமடையுங்க. அதுக்கும் மேலே மாதவிடாய் நிற்கும் நிலையில் உள்ள பெண்கள் வந்து இந்த கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வயசானவங்களுக்கு இந்த கீரையை கொடுத்தா முழங்கால் வலி, மூட்டு வலி வந்து சரியாகுங்க. நம்ம மட்டும் தெரிஞ்சுக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த செடிகளை பற்றின எல்லா விஷயமும் சொல்லி கொடுங்க. நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்க இந்த கலை செடிகளெல்லாம் கலைக்கொல்லி பயன்படுத்தி அழிக்க வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.